அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா, கிராண்ட் ஓபனிங் ஆன் 3rd August, நவ சென்னை ஜெய்பா, ஆப்போசிட் டு கலைவாணர் அரங்கம். ஹெல்த் பாஸ்கெட், ஆர்கானிக் ஹெல்தி ஃபுட். பாண்டியன் ஸ்டோரை ரெண்டு ஆகி விட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அந்த குடும்பத்தை ரெண்டு ஆகினீங்க சொல்லுங்க. வாய மூடிக்கிட்டு போ சொல்றது புரிஞ்சுதா? இங்க கேம்பஸ்க்குள்ளேயே நான் லிஃப்டில் ஏறினாலே எல்லாம் பார்ப்பாங்க, என்னை கொஞ்சம் இப்படியே பார்ப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், அட கடவுளே இவங்க என்னை இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு திரும்பிடுவேன் அந்த பக்கம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்கள் சத்தத்தையே கடமையான இந்த டிவியில் திறந்தா வள நான் ஸ்டாப் நான் சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்வாங்க. அந்த மெட்டியோலியில் அந்த ராஜம் கேரக்டர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதெல்லாம் அமைதியாக போவேன். ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த ராஜம்ன்ற ஒரு ஒரு சோல் எப்படி வந்து என்னோட வந்து உள்ளே உட்காரணும் எனக்கு தெரியாது. நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என்னோடய குழந்தை என் கண்ணு முன்னாடி இறந்து கிடக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அதோட வலியும் வேதனையும் என்னன்றது நம்ம பெற்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து ஷூட் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, என்னால் வர முடியாது, நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இதையும் கடந்து நம்ம போகணுன்ற ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு வரணுமே தவிர அந்த தொழிலுக்கு நம்ம பங்கம் வைக்க முடியாது. உள்ளுக்குள்ளே நான் அழுவேன், ஆனால் வெளியில் என்னால் காட்ட முடியாது. அதுதான் நடிகர்களுடைய நிலைமை. இதுதான் நடிகர்கள் ஆகப்பட்ட எங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்னன்னா, எங்களோட உயிர் போனாலுமே நாங்கள் வந்து திரையில் இருப்போம். Years in cinema and 54th year நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான நடிப்போட 53 இயர்ஸ் சொல்றது வந்து என்னோட லைஃப்ல, அதாவது ஒரு முக்காவாசி வருஷம் இதில் தான் இருந்துட்டேன். என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இதுக்குள்ள 53 வருஷமா நான் இருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த குடுப்பினை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் கடவுளுடைய ஒரு இதால் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்கு, என்னை போல் நிறைய பேருக்கும் கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. அதனால் இதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கூட நான் இருக்கேன், இன்னும் கூட பல ஆண்டுகள் நான் இதில் இருப்பேன். ஒரு 60-70 வயசு வரைக்கும் கூட அந்த ஒரு 70 இது கூட தாண்டு வேணும்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தோணுது. ஆனால் இத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? அண்ட் ஒரு விஷயம் வந்து இது எனக்கு வேண்டான்னு நினச்சாலும் என்னை நோக்கி அந்த விஷயம் வந்துட்டே இருக்குன்ற விஷயம் ஏதாவது இருக்கா இந்த 53 இயர்ஸ் இன் சினிமாவில்? எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் வந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிடணும், நடிக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் வந்தது. வந்த டைமில் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா அந்த டைம் தான் நெஞ்சத்தைக்கு இல்லாதேன்னு ஒரு படம் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கேன் நான். அந்த ஒரு பீரியடில் தான் ஹஸ்பண்ட் வந்து இல்லை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் நீ நடிக்கெல்லாம் போகக்கூடாது, ஃபேமிலியில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு மோர் தென் ஒரு 16 இயர்ஸ் எனக்கு கொஞ்சம் கடக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் இதுக்குள்ளே தான் இருந்தேனா, அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணேன், அந்த மாதிரி நிறைய. ஆனாலும் நமக்கு அந்த கலைங்கிற ஒரு விஷயம் ஒன்ஸ் நம்ம லைஃப்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளே வேண்டான்னு சொன்னாலும் நம்ம அதுக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அது வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி அதுலேருந்து நம்ம வெளியே போக முடியாது. திரும்ப 97 திரும்பவும் எனக்கு அந்த அழைப்பு தானாக தான் வந்தது, நானாக தேடி போகலை. நீ நடிக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டேன். அது வந்து நம்ம கலைத்துறையில் இருக்கவங்கள வந்து அப்படி லேஸில் விட்டுற முடியாது, விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்னு சொல்லணும். டெஃபினட்டாக சொல்கிறேன், இதை வந்து அந்த கலை மாதா வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க, நீ திரும்ப வந்துடணும், எங்கள் கூட தான் இருக்கணுங்கிற ஒரு பிளெஸ்ஸிங் தான். இதுலேருந்து நம்ம யாருமே தப்பிச்சு வெளியே போக முடியாது, யாரும் போக முடியாது. அண்ட் ஆமாம், அதாவது எல்லா சீரியலுமே வந்து 90% சொல்லலாம் அந்த வில்லி ரோல்னாலே வந்து உங்கள் முகம் தான் டொயின்னு டேரக்டர்ஸ்க்கு வந்துடுது போல இருக்கு. என்னன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தீங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு நெகட்டிவ் ஷேட் போச்சு, அப்புறம் இப்போ இவங்களா இவ்வளோ நல்லவங்களா மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு முகமும் உங்களுக்கு வந்தது.
இப்போ பார்த்தா மொத்தமாக பண்ணி பாண்டியன் ஸ்டோரை ரெண்டாகி விட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அந்த குடும்பத்தை ரெண்டாக்குனீங்க சொல்லுங்கள். அவங்க பண்ண சொல்கிறாங்க, அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் ஏன் பண்ண போகிறேன் இதெல்லாம். ஆக்சுவலி பார்த்தா அந்த கதையில் வந்து ஆரம்பத்துலேயே இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நிறைய கலவரம் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பயங்கர டெரர் மாமியார் தான். இந்த கல்யாணம் பிடிக்காது, இவன் வேண்டாம், இவன் வந்து மூட்டை தூக்குறவன், இவன் அது இதுன்னு அந்த பிள்ளைய போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க ஒரு கேரக்டர் தான். எப்போ வந்தாலும் பிடிக்காது தனம்மா, ஏ நீ என்ன நீ பேசாதே அப்படிங்கிற சொல்கிற ஒரு கேரக்டராக தான் அந்த அந்த கேரக்டர்து பார்வதி கேரக்டர் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து நடுவில் என்ன ஆயிடுச்சு, இந்த முல்லை கேரக்டர் வச்சு அந்த அம்மா பொண்ணு பாசம் அதையெல்லாம் வச்சு பல பிரச்சனைகளில் தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த மருமகனோட தனக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்தப்போ அந்த மருமகன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார், வந்தார், தன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காருங்கிற ஒரு ரொம்ப ஒரு இமோஷ்னல் டச்சிங் இருந்தது. மருமகனோட ஒரு இமோஷ்னலான ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அதை அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. சடனாக பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படின்னு இடையில கொஞ்ச நாள் நான் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அந்த கேரக்டர் எங்கே இருக்குன்றது தெரியாமையே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, இல்லை உங்கள் கேரக்டர் திரும்ப வரப்போது நீங்கள் பயங்கர பிரச்சனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஐயோ இதென்ன இப்படி நீங்கள் குண்டை தூக்கி போடுறீங்க, நல்லவளாக மாற்றிட்டு திரும்பவும் என்ன வில்லியாக்குறீங்களே அப்படின்னு. இல்லைம்மா அது கதைப்படி கொஞ்சம் அந்த மாதிரி வருதுன்னும்போது டெஃபினட்டாக நான் தான் யோசித்தேன். அங்கே போனாலும் முல்லைக்கிட்டே நான் சொன்னேன், என்னம்மா திரும்ப உங்கள் குடும்பத்தையே பிரச்சனை பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இப்போ உங்கள் குடும்பத்தில் நான் பாமை போட்டு உங்கள் குடும்பத்தை ரெண்டாக உடைக்க போகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஆனால் அந்த கேரக்டரை வந்து அந்த அளவுக்கு எழுதி கொண்டு வந்திருக்காங்க. பட் எப்படிம்மா வீட்டில் எப்படி நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டு, ஆக்சுவலாக உங்கள் டாட்டர் நான் அன்றைக்கே கேட்டிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டான கேரக்டர் கேள்விப்பட்டேன். இல்லை ஆக்சுவலி வீட்டில் வந்து எங்கள் கேம்பஸ்க்குள்ளேயே எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேம்பஸ் அது, அதுக்குள்ளே எப்படின்னா நான் லிஃப்டில் ஏறினாலே எல்லாம் பார்ப்பாங்க, என்னை கொஞ்சம் இப்படியே பார்ப்பாங்க, இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், அட கடவுள் இவங்க என்னை இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு திரும்பிடுவேன். அந்த பக்கம் என்ன வீட்டில் நான் அமைதியாக இருப்பேன், எங்கள் சத்தமே வெளியே கேட்காது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சாந்திம்மா வெளியே பார்த்தாங்கன்னா, சாந்திம்மா வீட்டிலையா இருக்கீங்க அப்படின்வாங்க. ஆமாம் வீட்டில் தான், ஒரு வாரமாக 10 நாளாக வீட்டில் தாங்க இருக்கேன்னு. ஓ சத்தத்தையே கணுமே, ஆனால் இந்த டிவியில் திறந்தா பல நான் ஸ்டாப் நான் சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்வாங்க. என்னங்க பண்ணுறது, அது வயத்த பொழப்புமா, வேறு வழி இல்லை எனக்கு, அதனால் நான் வேறு வழி இல்லாமல் இப்படி நடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சொன்னால் அப்போ தான் சொல்லுவாங்க, அப்படியாம்மா, ஓ இதெல்லாம் நடிப்பா அப்படி. நேற்று காரில் போகும்போது அவங்க தான் சொல்கிறாங்க அந்த அம்மா, எனக்கு உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, நீங்களும் அதை இப்படி நடிக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது சத்தமே வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் அது என்னன்னு தெரில. எனக்கு நடிக்க போயிட்டேன்னா அந்த மெட்டியோலியில் அந்த ராஜம் கேரக்டர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதெல்லாம் அமைதியாக போவேன். கேமராவில் ஷார்ட் சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த ராஜம்ன்ற ஒரு ஒரு சோல் எப்படி வந்து என்னோட வந்து உள்ளே உட்காரணும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இட்ஸ் அ பிளெஸ்டு. எனக்குன்னா டயர்ட் ஆகிருக்கீங்களா அந்த 53 வருஷம்? எனக்குன்னா அந்த ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சுட்டே இருக்குமே, கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலாம், ஐ திங்க் இப்போ எடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க 10 நாள். பட் அந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக இருக்கிற டைமில் எனக்குன்னா தோணி மோஸ்ட்லி நான் திரும்ப 97 இது வரைக்குமே பிரேக்குன்றதை எடுக்கல. கொரோனா வந்தப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ் ஷூட் எல்லாம் இல்லாமல் அப்படியே இருந்தது. அதுலேயும் ஒரு ஒரு 10 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 15 டேஸ் வீட்டில் இருந்தோம், ரெஸ்டில் இருந்தோம், அந்த மாதிரி டைம் தான் எங்களுக்கு பிரேக் கிடச்சது. தவிர மற்றபடி வந்து எனக்கு வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துன்ற அந்த இதே கிடையாது. ஏதோ ஒன்று ஒர்க்கு போயிட்டே இருக்கும், ஒர்க்கு போயிட்டே இருக்கும். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னேன், ரெஸ்ட்ல இருக்கேன்னு சொன்னேன், இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணலையா? அதாவது ஏன் அந்த குடும்பம் பாவமாச்சே,
மக்கள் கேட்க சொன்னான்னு கூப்பிட்டமா, பாண்டியன் ஸ்டோர் அண்ணன் தம்பிங்களை ஒன்று சேர்க்கலானுமா, எனக்கு வந்து யாரும் பிரிக்க பிடிக்காது. ஆமாம், இங்கே இருக்கிறவங்க கூட சிரித்து காட்டி குடிக்காதீங்கடா. ஸோ அந்த மாதிரி அன்மா, இப்போது நீங்கள் வந்து அம்மாவா நிறைய சீரியல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் சீரியல்ஸில் உங்களுக்கு நீங்கள் வியந்து பார்த்த ஒருத்தவங்கன்னா யாராக இருக்கும்? வடிவமாக இருக்காங்க. வடிவமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை. அதே மாதிரி நல்லிமா, நல்லிமா வந்து சூப்பர் ஆசம். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லிமாவை. என்னென்னா அவங்களோட பேச்சும் சரி, அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்த்தா, அவங்க வயசில் பெரியவங்க ஆனால் அவங்க குழந்தை, அவங்க வந்து அந்த குழந்தைத்தனமான அந்த குணம், அது பேசுகிறதாகட்டும் எதாகட்டுமே. எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுறவங்க அவங்க தான். பாண்டியன் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருமா, ஆல் டைம் ஃபேவரெட்னா யார்? பாண்டியன் ஸ்டோரில் எனக்கு குறிப்பிட்டு இவங்களை தான் பிடிக்கும்னு இல்லை, சுஜிமாவை பிடிக்கும், சத்யமூர்த்தி கேரக்டர் ஸ்டாலினை ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனால தான் இப்படி பண்ணிட்டீங்கம்மா. ஆமாம், யோசிக்கிறாங்க அம்மா சுற்றி சுற்றி இந்த புள்ள அந்த இதே போதே டாபிக்லேன்னு யோசிக்கிறாங்க போல. கண்டிப்பாக, ஏன்னா வந்து நம்மளோட பர்சனல் இதுக்கும் ஷூட்டிங் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். என்னை நேரில் பார்த்தாங்கன்னா ஸ்டாலின் வந்து காலையில் என்னை காரில் அவர் தான் வந்து பிக்கப் பண்ணுவார், வந்து பிக்கப் பண்ண காரை விட்டு இறங்கிடுவார். வந்து என்னை பிடிச்சி, ஆய் அம்மா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு படப்படன்னு பேசுவார். அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் அவர். சுஜிம்மா வந்து எங்கே போனாலும் அம்மாங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் இது வரைக்கும் ஒரு ஆண்டினோ இதனா அந்த மாதிரி யாருமே எங்கள் செட்டில் எல்லாருமே சரி, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். யாரையுமே குறிப்பிட்டு இவங்க பிடிக்காது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. தனித்துவம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சுஜிமாவும் ஸ்டாலினும் ரொம்ப பிடிக்கும், ஹேமாவையும் பிடிக்கும். சரி, நமக்கும் டெய்லி வந்து நிறைய விஷயம் வீட்டில் நடக்கலாம், சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருப்போம், சம்டைம்ஸ் ஏதாவது சோகமான விஷயம் நடந்திருக்கலாம். பட் அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான சீன் இருக்கும், ஓ கொஞ்சம் ஜாலி சீன்ஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து இமோஷனலான சீன் இருக்கிற டைம் வீட்டில் வந்து ஜாலியாக இருந்திருப்பீங்க. அதை ஹவு டு யூ புல் இட் அவுட்? அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அது உள்வாங்கி நடிக்கிறது வேறு. அதாவது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து 2020 அக்டோபர் 5 என் சன்னை இறந்துட்டார், அட்டாக்கில் தான் இறந்தார். ஆனால் எனக்கு வந்து ஷூட் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, என்னால் வர முடியாது, நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சன்னை இறந்துட்டார், ஒரு 4 நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 5 எனக்கு வேலைக்கு போய் ஆகணும். ஏன்னா எனக்கு போகணுன்ற ஆசை கிடையாது, எனக்கு என் வீட்டில் இருந்து என் பையனோட எல்லா காரியங்களும் முடிகிற வரைக்கும் நான் வீட்டில் இருக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆஸ் அ மதராக வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா வந்து நான் 10 சுமந்து பெற்ற என்னோடய குழந்தை என் கண்ணு முன்னாடி இறந்து கிடக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அதோடய வலியும் வேதனையும் என்னன்றது நம்ம பெற்றவங்களுக்கு தான் தெரியும், அது வேறு யாராலேயுமே உணர முடியாது. அதையும் தாண்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், கல்லறையில் வச்சு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் யோசிக்கிறாரு, அந்த டைரக்டர் யோசிக்கிறாரு, கூட நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட்லாம் வேறு சீரியல் ஷூட்டிங் போயாகணும் எல்லான்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இதையும் கடந்து நம்ம போகணுன்ற ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு வரணுமே தவிர, அந்த தொழிலுக்கு நம்ம பங்கம் வைக்க முடியாது, பங்கம் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது. இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு எனக்கு நியூஸ் வருது, நான் ஷூட்டில் இருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீனு, நான் அந்த துக்கத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு என் வேலையை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போக முடியுமே தவிர, இல்லைங்க இதை நிறுத்துங்க பாதியிலன்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. ரிக்வஸ்ட் பண்ணலாம், இந்த சீனோட என்னை கொஞ்சம் அனுப்புங்க, எனக்கு மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பர்சனலாக அவங்க சொல்லலாம். உள்ளுக்குள்ளே நான் அழுவேன், ஆனால் வெளியில் என்னால் காட்ட முடியாது. அதுதான் நடிகர்களுடைய நிலைமை. இதுதான் ஒருத்தர் இறந்துட்டால் கூட இப்போ ஸ்பாட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக நான் இறந்து போகிறேன், என்னை வச்சு ஒரு ஷார்ட்டை முடிக்கணுன்னா டெஃபினட்டாக ஒரு பின்னாடி ஒரு கை வச்சு என் கையை அசைச்சு ஏதோ ஒன்று வணக்கமாவது சொல்ல வச்சுட்டு தான் என்னை ஃபினிஷ் பண்ண வைக்க முடியும். என்னை அப்படியே எடுத்து போட முடியாது. அப்போ போட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி என்ன, எப்படி அவங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லுங்கள். நடிகர்கள் ஆகப்பட்ட எங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்னன்னா, எங்களோட உயிர் போனாலுமே நாங்கள் வந்து திரையில் இருப்போம்.
கண்டிப்பாகம்மா, வித் கிரேட் ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை, ஆத்மார்த்தமான வார்த்தை. வி ரெஸ்பெக்ட் தட். ஏன்னா அந்த ஒரு உண்மையாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறதில்ல, ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் எமோஷ்னல். பட் இன்னொரு விஷயம், இப்போ அழகாக பண்ணிங்க குடுகுடு கேள்வியாக. இந்த ஒரு ஆக்டிங் கூட ஒரு கிளிம்ஸில் எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை அந்த குடுகுடு கேள்வியாக இருந்து இப்போ நீங்கள் கதிரை திட்டினோன்னா, ஐ மீன் கதிரை இல்லை, பாண்டியன் ஸ்டோர் வீட்டில் யாரையும் திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு சின்ன கிளிம்ஸ் காட்டுங்க. அழகாக பண்ணிங்கம்மா, அந்த வாய்ஸ் எல்லாம் இப்போ டக்குன்னு மாறிச்சு. ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 seconds பண்ணுங்க. ஏ ஐஷோ, இதை பாரு, நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. வாயை முடிக்கிட்டு போ சொல்றது புரிஞ்சுதா? வந்துட்டேன் பேசுறதுக்கு. ஓ மை காட், அங்கே பாருங்க கிளாப்ஸு, சூப்பர் சூப்பர். அதுதான் அதுதான் அவங்க சொன்ன மாதிரி அந்த லவ் டுவர்ட்ஸ் அவங்களோட ஒர்க் மேலே இருக்கிறது. அப்பா என்னங்க வியப்பாக இருக்குது, அப்படி தான் சொல்லணும். பட் தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் இன்றைக்கி நீங்கள் வந்திருந்தாலும் யூ ஸ்டில் த சேம், அதே ஹம்பிளாக அப்படியே இருக்கீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இதையும் தாண்டி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எங்கள் எல்லாரோட என்ன சொல்கிறது, மொத்த இதுவும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இதே மாதிரி நீங்கள் இருக்கணும். இந்த இன்டர்வியூ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கண்டிப்பாக, ஏன்னா வந்து எனக்கு என்னை இன்டர்வியூன்னு கூப்பிடும்போதே நிறைய பேர் நான் தான் யோசிப்பேன், என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே தான் வருவேன். அதுக்கப்புறம் வந்து அது இங்கே வர்றதும் ஒரு பிளெஸ்ஸிங் தான். இப்போ எனக்கு 63 வயசாகுது. இந்த 63 வயசுலேயும் நான் வந்து ஏதோ ஹெல்த்தியாக போய் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா கண்டிப்பாக மக்களோட பிளெஸிங் தான். அதுக்கு கோடான கோடு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பிஹைண்ட்வுட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா, கிராண்ட் ஓப்பனிங் ஆன் 3rd August, நம்ம சென்னை சேப்பாக் ஆப்போசிட் டு கலைவாணர் அரங்கம். ஹெல்த் பாஸ்கெட், ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபுட்.